இந்த உலகத்தில் மிக உயரமான சிகரம் என்றால் அது எவரெஸ்ட் தான். அதுபோல இந்த உலகத்தின் மிகவும் ஆழமான பகுதி என்றால் அது மேரியானா ட்ரென்ச் தான். மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள மிகவும் ஆழமான குழியே மேரியானா ட்ரென்ச் என்று அழைக்கப்படுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து 11,034 மீட்டர் ஆழமுடையதாகும். இதன் அடிப்பகுதியில் எவரெஸ்ட் சிகரம் இருந்தால் அதன் நுனிப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 2,133 மீட்டர் ஆழத்தில்தான் இருக்குமாம். இவ்வளவு பெரிய மற்றும் ஆழமான குழியின் முழு நீளம் வரை இதுவரை யாருமே சென்றதில்லை. பல அறிஞர்கள் இதனை ஆராய்ச்சி செய்தபோது இதனுள் பல வித்தியாசமான உயிர்கள் வாழ்வதை கண்டறிந்துள்ளனர். அப்படி இதனுள் இருக்கும் பல வித்தியாசமான உயிர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். ஹியூமன்ஸ் லிமிட்ஸ் இன் மேரியானா ட்ரென்ச். பல மனிதர்கள் கடலுக்கடியில் ஆராய்ச்சி செய்வதற்கென பல கருவிகளை கண்டுபிடித்து தன்வசம் வைத்துள்ளனர். ஆனால் இவ்வளவு அதிகமான ஆழத்திற்கு செல்ல அதற்கென உருவாக்கப்பட்ட சிறப்பு வாகனத்தில் மட்டுமே செல்ல முடியும். அந்த பகுதியின் மேற்பகுதியில் மற்ற இடத்தில் இருக்கும் மீன்களைப் போலவே இங்கும் பல வகையான மீன்கள் வாழ்கின்றன. அதோடு இதன் மேற்பகுதி மனிதர்கள் சாதாரணமாக குளிப்பதற்கு ஏதுவான பகுதியாகவே உள்ளதாம். அதன் பின் சரியாக 65 அடி ஆழம் முதல் பவளத்திட்டுகளுடன் கூடிய பகுதிகள் ஆரம்பிக்கின்றன. இந்த பகுதியில் மேற்புறத்தில் வாழும் மீன்களை விட பல வித்தியாசமான மீன்கள் வாழ்கிறதாம். அதோடு பல ஸ்கூபா டைவர்கள் இந்த 65 அடி முதல் 130 அடி வரையிலான பகுதியினை ஆராய்ச்சி செய்ய பல முறை அங்கு சென்றுள்ளதாக கூறுகின்றனர். இதுதான் சாதாரண முறையில் மனிதர்களால் செல்லக்கூடிய ஆழமான பகுதியாகும். இதற்கு மேல் ஆழத்திற்கு மனிதன் செல்ல வேண்டுமானால் அதற்கென தனியாக தயார் செய்யப்பட்ட இந்த மாதிரியான கருவிகளின் உதவியோடு தான் செல்ல முடியும். ஷார்க்ஸ். மேரியானா ட்ரென்ச்சில் 200 முதல் 300 அடி வரையிலான பகுதிகளில் பலவிதமான சுறாக்கள் இருக்கின்றன. இதில் ஆர்கா எனப்படும் இந்த மாதிரியான சுறா மீன்கள் மேரியானா ட்ரென்ச்சில் அதிகம் காணப்படுகின்றன. இந்த மாதிரியான சுறாக்களை அவ்வளவு எளிதில் யாராலும் வென்றுவிட முடியாது. அது மட்டுமல்லாமல் இயற்கையாக அதற்கென எந்த ஒரு எதிரியும் கிடையாதாம். அதன் பின் 230 அடி ஆழத்தில் வாழ்பவைதான் இந்த வேல் சுறாக்கள். மீன் இனங்களிலேயே மிகவும் அதிக எடையுள்ள மீன் இதுதானாம். இதன் ஒவ்வொரு மீனும் சுமார் 60 டன் எடை கொண்டவைகளாகும். 4,200 அடி ஆழத்தில் இது போல பல வெள்ளை சுறாக்களும் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த வகையிலான சுறாக்கள் சராசரியாக 130 ஆண்டுகள் வரை உயிருடன் வாழுமாம். அதோடு இந்த பகுதிகளில் பெரிய பெரிய ஆக்டோபஸ்களும் வாழ்கின்றன. ஒரு சிறந்த ஸ்கூபா டைவர் என்றால் அவரால் நவீன தொழில்நுட்ப உதவியால் கடலுக்கடியில் 330 அடி ஆழம் வரை செல்ல முடியுமாம். ஒரு சில ஸ்கூபா டைவர்களே மேரியானா ட்ரென்ச்சில் இந்த ஆழத்திற்கு சென்றுள்ளனர். ஜெயண்ட் ஓர் ஃபிஷ். மேரியானா ட்ரென்ச் கடல் பகுதியில் 660 அடி ஆழத்தில் ஒரு வித்தியாசமான உயிரினம் உள்ளது. நீண்ட பாம்பு மாதிரியாக இருக்கும் இந்த உயிரினம் தான் ஜெயண்ட் ஓர் ஃபிஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் கடலில் வாழும் அனைத்து பாம்புகளும் தோன்ற காரணமான உயிரினம் என பல அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த உயிரினம் சுமார் 36 அடி நீளம் வரை வளருமாம். பல கடல் மீனவர்கள் இந்த மாதிரியான உயிரினங்களை கடலின் மேற்பகுதியில் பார்த்ததாக கூறுகின்றனர். அதோடு இந்த ஆழத்தில் சிலந்தி போன்று 10 கால்களுடன் இருக்கும் நண்டுகளும் வாழ்கின்றனவாம். இந்த மாதிரியான நண்டுகள் எல்லாம் ஜப்பான் நாட்டில்தான் அதிகம் காணப்படுமாம். 1.5 அடி வரை வளரக்கூடிய இத்தகைய நண்டுகளுக்கு மொத்தம் 8 கால்களும் 2 கொடுக்குகளும் இருக்கின்றன. இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ப்ளூ வேல்ஸ். கடலுக்கடியில் 1,640 அடி ஆழத்தில் வாழும் உயிரினங்கள் தான் ப்ளூ வேல்ஸ் ஆகும். இந்த உயிரினங்களில் பெரும்பாலானவை மேரியானா ட்ரென்ச் பகுதியில் தான் இருக்கின்றன. இந்த ப்ளூ வேல்ஸ் தான் உலகிலேயே மிகப்பெரிய உயிரினமாகும். இவைகள் தனது வாளினால் ஒரு மெல்லிய சத்தத்தினை உண்டாக்கி அதன் மூலம் நீண்ட தூரத்தில் இருக்கும் உயிர்களோடு எளிதில் பேசுமாம். அது மட்டுமல்லாமல் தன் வாயிலிருந்து ஒரு மெல்லிய ஒளி அலைகளையும் ஏற்படுத்தி தூரத்தில் இருக்கும் உயிரினங்களையும் கண்டுபிடிக்குமாம். இந்த மாதிரியான ஒளி அலைகள் எல்லாம் பொதுவாக கடலுக்கடியில் 1,970 அடி ஆழத்தில் தான் தெளிவாக கேட்குமாம். அங்குதான் தண்ணீரின் அடர்த்தி காரணமாக ஒளி அலைகள் பல 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு எளிதாக பயணம் செய்ய முடியும். ஜெயண்ட் ஸ்குவிட். கடலுக்கடியில் 2,950 அடி ஆழத்தில் சூரியனின் ஒளி மிகச்சிறிய அளவு கூட வராது. அப்படியான இருட்டான இடத்தில் வாழ்பவைதான் இந்த ஜெயண்ட் ஸ்குவிட் உயிரினங்களாகும். இவைகளின் உடம்பு மிகவும் லேசானதாகவும் வளையும் தன்மையுடனும் இருக்கும். ஃப்ரிஸ்பி பிளேட் அளவிற்கு கண்களை கொண்ட இந்த உயிரினத்திற்கு 10க்கும் மேற்பட்ட கால்கள் உண்டு. இந்த வினோதமான உயிர்கள் சுறாக்களுடன் எளிதாக சண்டை போட்டு வென்று விடுமாம். வெஸ்ட் மட்டா.
பூமியின் மேற்பரப்பில் எரிமலை இருந்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் கடலுக்கடியில் மரியானா ட்ரென்ச் பகுதியில் இருக்கும் இந்த வெஸ்ட் மேட்டா என்ற எரிமலைதான் உலகின் மிக ஆழமான பகுதியில் உள்ள எரிமலையாகும். இந்த எரிமலை சரியாக கடல் மட்டத்திலிருந்து 3600 அடி ஆழத்தில் உள்ளது. இது 2009 ஆம் ஆண்டில்தான் ஒரு முறை வெடித்து சிதறியதாம். இப்படி கடலுக்கடியில் ஏற்படும் மாற்றம் காரணமாகத்தான் பெரும்பாலான கடல் சீற்றங்கள் நிகழ்கின்றன. இப்படியான பல இடங்களும் பல வினோதமான உயிர்களும் மரியானா ட்ரென்ச் பகுதியில் புதைந்துள்ளன. அதனை எல்லாம் ஆராய பல அறிஞர்கள் இன்றும் அதன் அடிமட்டத்திற்கு செல்ல முயன்று வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.